ஒரு 30 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அதை இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க வந்து என்னைய அடிக்க வந்துடுவாங்க அல்லது திட்ட ஆரம்பிச்சுக்குவாங்க. எந்த ஒரு மதத்தையும் அந்தந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுறது தான் வந்து ஏற்றுக்குவாங்க. அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களையே வந்து திட்டதான் செய்வாங்க, அவங்களையே தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இருக்கும், நடைமுறை இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இந்து மதத்தில் இருக்கிற அழுக்குகளையும் கசடுகளையும் தலைவர்கள் வெளியே சொன்னப்போ இந்து மத தீவிரவாதிகள் வந்து எவ்வளவு கோவப்பட்டாங்க, எவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை நடத்தினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். கிறிஸ்தவ மதத்தில் என்ன பிரச்சனைனா, கிறிஸ்தவ மதத்தில் நாங்கள் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு போகிறத, இந்து வீடுகளில் இருக்கிற குழந்தைங்க சர்ச்சுக்கு போகிறதையோ சண்டே கிளாஸில் கலந்துக்கிறதையோ அதே மாதிரி கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைங்க இந்து வீட்டுகளுக்கு வர்றதையோ அவங்க வீட்டில் சாப்பிட்றதையோ இப்போ அந்த இதெல்லாம் வந்து இயல்பாக இருந்துச்சு, யாரும் ஒரு வித்தியாசமாக பார்க்கல. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரே மதத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த சபை வேறு, அது அந்த ஜாதி வேறு, இந்த ஜாதிக்குள்ள சபை வேறு அப்படின்னு சொல்லி பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கம்ன்றது வந்து என்னென்னா, பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறதுலாம் கிறிஸ்தவ மதத்தில் சாதாரணமாக இருக்கும். அப்புறம் ஒரு பிரிவினர் வந்து வைக்க மாட்டாம்னு சொல்லுவாங்க, பொட்டு வச்சா இந்த கிறிஸ்தினை, பொட்டு வைக்காட்டி இந்த கிறிஸ்தினை அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போது சமீபத்தில் அதெல்லாம் கூட அது ஒரு வித்தியாசம் காட்டுறதுக்காகன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஜாதி அப்படின்றது எந்த ஜாதியை வெறுத்து மதம் மாறினாங்களோ அந்த மதத்தில் போய் கொஞ்சம் ஆளான உடனே அந்த ஜாதி திமிர் மறுபடியும் வந்துடுது. அவங்க நான் வந்து இந்த கிறிஸ்டியனை, நீ வந்து இந்த கிறிஸ்டியனை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி சபையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்கள தொடறதில்லை, அவங்க இவங்கள பார்க்குறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தீண்டாமை விவகாரம் அங்கேயே வந்துருச்சு. இதை வந்து இப்போ அந்த மதத்துக்குள்ளேருந்தே ஒரு பாதிரியார் ஒரு துணிச்சலாக கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்பிட்டு அதை வந்து வீடியோ பண்ணி அது ஒரு வைரலாக போயிட்டுருக்குங்க. அவர் பேர் வந்து அகஸ்டின், ஒரிஜினல் பேர் அகஸ்டின், ஆனால் அகத்தியன் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன்னா பேரில் என்ன இருக்குது, பேரை மாற்ற சொல்லியே சொன்னார் இயேசு அப்படின்ற கேள்வியை முன் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்கிறார். காமெடியாகவே சொல்கிறாரு, ஆனால் அதை சிந்திக்கிற மாதிரி இருக்குது. அதிலிருந்து சில பகுதிகளை இப்போ நான் உங்களுக்கு தரேன். தமிழ்தையில் பயணம் செய்ததுனால நாம் காரில் போகக்கூடாது, கழுதையில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றோ ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அன்னைக்கு பவுலுடைய காலத்தில் வந்து இந்த மாதிரி மைக்கு கிடையாது, இந்த மாதிரி லேப்டாப் கிடையாது, மொபைல் கிடையாது. இயேசு என்ன சொன்னாரு, உன்னை நீ நேசிப்பது போல பிறரே நேசின்னு சொன்னாரு. உன்னை நீ நேசிப்பது போல பிறரே நேசிங்கிற கொள்கைப்படியா நாம் பகைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்லை. ஏங்க, பக்கத்து வீட்டில் ஒருத்தனுக்கு அரைப்பக்க அரிசி இல்லாமல் பட்டினி கிடக்கிறான்னா அவனுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டோம், ஆனால் ரொம்ப அர்ஜென்ட்டாக சபைக்கு போவோம், ஊழியத்துக்கு போயிடுவோம். இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பா. அப்போ பரலோகம் வேற, இந்த மண் வேற. இந்த மண் வந்து இந்த உலகம்னு சொல்லக்கூடியது நாம் டெம்பரரியாக வாழ்வதற்காக, அன்போடு வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு அவகாசம். இந்த சமயத்தில் மக்களை நேசிப்பது தான் நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டுமே தவிர, நம்முடைய வெளியில் உள்ள மாற்றங்கள் ஆல்ட்ரேஷன்ஸை கடவுள் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி யாருடைய பெயரையும் மாற்ற விரும்பவில்லை. ஆனால் அர்த்த புஷ்டி உள்ள பெயராக மாற்றி விடுவார். அதுக்காக நான் வாழப்படாமல் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? விக்கிரகங்களுக்கு எல்லாம் எல்லா ஆகாரமும் பிடிக்குங்கிறதுக்காக நான் இனி ஆகாரமே சாப்பிட. இந்த மதத்தில் வர்ணாசிரம கூர்மைன்னு ஒன்று இருக்குங்க, அதாவது மனு தர்மம்னு சொல்லிட்டு ஒரு மனு அதர்மத்தை எழுதி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, மனிதர்களையே ஜாதிகளாக பிரிக்கும். ஜாதிகளாக பிரித்து உனக்கு இன்ன ஜாதி, உனக்கு நீ இந்த ஜாதி, உனக்கு இன்ன வேலை, நீ வந்து இன்னாருக்கு அடிமை, இன்னாருக்கு கீழே நீ, இன்னாருக்கு கீழே நீ, பிரிவுகளை பிரித்து வச்சு மனிதர்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது பிடிக்காம தான், அதில் அந்த கொடுமைகள்லேருந்து மீள்றதுக்கு தான் மக்கள் வந்து இந்து மதத்தில் இருந்த மக்கள் வந்து தங்களுக்கு மதிப்பளித்த, தங்களுக்கு தங்களை சமமாக மதித்த முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதங்களுக்கு வந்து போனாங்க, மக்கள் போனாங்க. அங்கே போன பிறகு ஓரளவுக்கு வசதியான உடனே இப்போ மறுபடியும் அங்கே ஜாதி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஒரு இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சனாதன
கொடுமைகள் மாட்டானே அது அதை தான் வந்து அகத்தியன் வந்து சொல்கிறார். இப்போ அதில் பைபிளில் ஜாதி மறுப்பு சம்மந்தமாக ஒரு வசனம் இருக்குங்க, அதை வந்து அவர் முக்கியமாக கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 10:20 அது இருக்குது. அவர் அதை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குங்க அந்த வசனம். அந்த வசனத்தை அவர் கோட் பண்ணுறார். நீங்கள் இப்போ இதெல்லாம் உலகத்தில் எந்த மதத்திலையுமே, அதாவது இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்துலேயும் ஜாதி கிடையாது. ஆனால் திரும்பவும் இப்போ கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே ஜாதியை கொண்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய கொடுமை, அதை தான் வந்து அகத்தியன் வந்து பழிச்சுன்னு சொல்கிறார்.